Hi makkale, welcome back to our channel Fiery Tales. In the video, we will talk about sweet potato spicy donut. Vanga video kulla pola. அதில் குக்கரில் ஸ்வீட் பொட்டேட்டோஸை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு விசில் வச்சு எடுக்க போகிறேன். நல்லா வெந்துடுச்சு. இப்போ நான் அதுக்கு ஸ்கின் எல்லாத்தையும் நல்லா பீல் பண்ணி எடுக்க போகிறேன். இந்த ஸ்வீட் பொட்டேட்டோ உடம்புக்கு ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ஃபுட். இதில் விட்டமின் ஏ ரொம்ப நிறையவே இருக்குது. எல்லாத்தையும் நல்லா பீல் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு ஃபோர்க்கை வச்சு இதை நல்லாவே ஸ்மாஷ் பண்ண போறேன். இப்போ நல்லா ஸ்மாஷ் பண்ணியாச்சு. இதில் உளுந்த வடைக்கு என்னெல்லாம் ஆட் பண்ணுறோமோ அது எல்லாத்தையும் ஆட் பண்ண போறேன். கொஞ்சமாக ஜீரகம், ஒரு கட் பண்ண ஆனியன், ஃபைனாக சாப் பண்ண இஞ்சி, பச்சை மிளகாய், கொஞ்சமாக கறிவேப்பிலை, தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்க போகிறேன். இதில் கொஞ்சமாக கேரட்டை கட் பண்ணி ஆட் பண்ணுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நான் பாலாக உருண்டை பிடிச்சிக்க போகிறேன். இப்போ இதை வந்து நல்ல டோனட் ஷேப்புக்கு ப்ரெஸ் பண்ணி எடுக்க போகிறேன். நடுவில் கொஞ்சம் பெரிய ஹோலாக போட்டுக்க போகிறேன். இது கிழங்கானனால கொஞ்சம் ட்ரையாக ஆகும், கிராக்கும் விழலாம். அதனால் நீங்கள் கொஞ்சம் பார்த்து கவனமாக டோனட் ஷேப்பில் நல்லா ஷேப் பண்ணிக்கோங்க. இந்த டோனட்டை நம்ம பஜ்ஜி மாவில் முக்கி பொறிக்க போகிறோம். இப்போ நான் பஜ்ஜி மாவு மிக்ஸ் செய்ய போகிறேன். அதுக்கு ஒரு அரை கப் கிராம் ஃப்ளோர் கடலை மாவு எடுத்திருக்கேன். ஒரு கால் கப் ரைஸ் ஃப்ளோர் எடுத்திருக்கேன். இப்போ இதை தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இதில் ஒரு ஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணுறேன். தேவைக்கு ஏற்ற மாதிரி உப்பு ஆட் பண்ணுறேன். கொஞ்சமாக காயப்பொடி இதில் ஆட் பண்ணுறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ண போகிறேன். ஒரு அரை ஸ்பூன் ஓமம் ஆட் பண்ணுறேன். இது சேர்த்தா நம்ம டைஜஷனுக்கு நல்லது. இதில் ஒரு பிஞ்ச் பேக்கிங் சோடா ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுது. சைட் பை சைடு ஒரு பேனில் ஆயில் நல்லா ஹீட் பண்ண வச்சுருக்கேன். ஹீட் ஆனதும் அதுலேருந்து ஒரு அரை ஸ்பூன் ஆயிலை இதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். இது ஒரு எக்ஸ்ட்ரா கிறிஸ்பினஸ்ஸை கொடுக்கும். இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்க டோனட்ஸை இந்த மாவில் டிப் பண்ணி இதை ஆயிலில் நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறேன். சீனி கிழங்கு உளுந்த வடை ஆகி உளுந்த வடை இப்போ பஜ்ஜி ஆயிடுச்சு. ஸ்வீட் பொட்டேட்டோவை மோஸ்ட்டாக எல்லோரும் சும்மா வேக வச்சு தானே சாப்பிடுவோம். அப்படி சாப்பிடாமல் இப்படி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதே ஸ்வீட் பொட்டேட்டோவில் நான் கொஞ்சம் நிறைய ரெசிபிஸ் செஞ்சுருக்கேன். அந்த ரெசிபிஸோட லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். போய் செக் அவுட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளோட ஸ்பைஸியான ஸ்வீட் பொட்டேட்டோ டோனட்ஸ் ரெடி. இந்த டோனட்ஸ் கூட ஒரு நல்ல கெட்டி
கெட்டியான தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். இந்த பஜ்ஜி மாவு எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு நான் கொஞ்சமாக வாயில் போட்டு காணிக்கேன் பாருங்கள். இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் பிடிச்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், ஃபீட்பேக்கை கமெண்டில் கொடுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.